வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து வெண்ணெயிலேருந்து எப்படி நம்ம வந்து நெய் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து இப்போ நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து நெய் ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து நான் இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு முந்தி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இப்போ நான் அந்த அரை கிலோ பட்டரையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. மிதமான தீயில் வந்து இது வந்து மெல்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு மெல்ட் ஆனவுடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து நல்லா உருகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த எல்லோ கலராக தெரியுது பார்த்தீங்களா. கிளியராக இல்லை, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வெண்ணெயாக தான் இருக்குது. வெண்ணெயை உருக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி தான். இது வந்து நல்லா கிளியர் ஆகணும். கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலராக இருந்தது இப்போ மேலே வெள்ளை கலரில் அந்த முறை மாதிரி உங்களுக்கு இருக்குது. அந்த முறையெல்லாம் உங்களுக்கு அடங்கணும். அடங்கினதுக்கடுத்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த முறையெல்லாம் அடங்கி நல்லா கிளியர் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு இப்படி எடுக்கும் போதே தெரியுது பாருங்கள், அப்போ எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறின வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. அதை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்ல நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினவுடனே உங்களுக்கு கீழே பாருங்களேன் உங்களுக்கு எப்படி படிஞ்சிருக்குன்னு சொல்லி. அந்த படிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் ஏதாவது போட்டு விரவி கூட சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் மற்றபடி ஸ்வீட் செய்யாத மாதிரி எதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நான் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி நெய் உருக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை விட. அதே மாதிரி தயிர் ரெண்டுமே இல்லை, கருவேப்பிலையும் இல்லை, உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையும் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் தயிர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டாக வரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். நான் அதை உங்களுக்கு ஒரு பாக்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் படிஞ்ச உடனே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்காக தான் அதை வந்து வீடியோ எடுத்தேன். நான் இது ஃபுல்லாக ஆறின உடனே நான் ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ அதனால் நான் அதை ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் பவுலில் வந்து ஊற்றி வைக்கிறேன். பாருங்க, எனக்கு சுத்தமான நெய் வந்து தயாராயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கிளாஸ், ஒரு அரை கிளாஸ் கிட்ட வரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.